Jaya Jaya Shankara Hara Hara Shankara. Deivathin Kural Aindam Pagadi Karma MArgakararagalin AvadhArathirku Kaaranam. தாம் அவதாரம் பண்ணுவதற்கு முந்தியே குமாரசுவாமியையும் பிரம்மாவையும் கர்ம மீமாம்சகர்களாக அவதரிக்கும்படி பரமேஸ்வரன் அனுப்பி வைத்ததற்கு ஒரு நியாயம் சொல்லலாம். இப்போது அவரிடம் வந்து முறையிடுவது தேவர்கள். அவர்களுக்கு ஜனங்களின் கர்மானுஷ்டானத்தால் தான் லாபம். தேவர்கள் ஆகூதி பெறுவது வைதிக கர்மாவில்தான். ஞான மார்க்கத்தில் போகிறவனுக்கு தேவர்களால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அவன் அவர்களை உபாசித்து ஆகுதி கொடுப்பது கிடையாது. அதனால் தேவர்களுக்கு ஞானியை பிடிக்காது. கர்மாக்காரன்தான் அவர்களுக்கு பிரியமானவன் என்று கூட சொல்வதுண்டு. தேவானாம் பிரியன் என்றாலே அஞ்ஞானி என்று அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளலாம். இப்போது அவர்கள் வந்து முறையிடுகிற போது அவர்களுக்கு உபகாரம் செய்வதான கர்மானுஷ்டானம் அடியோடு அடிபட்டு போன ஞானத்தையே சொல்வதற்கு தாம் அவதாரம் பண்ணினால் அவர்களுக்கு எங்கேயாவது ஆறுதலாக இருக்குமா? யஞ்ஞ பாகம் இல்லாமல் இவர்கள் வந்து தவித்து கொண்டு பிரார்த்திக்கும் போது நாம் அத்வைத ஞானத்தை சொல்ல அவதரிக்கிறேன் என்றால் அது கருணையாகுமா, சிரித்து மேனஸ் ஆகுமா என்று சுவாமி நினைத்திருப்பார் போலிருக்கிறது. நடுவிலே ரொம்ப காலம் யஞ்ஞாதிகள் குறைந்து போனதற்கு ஈடு செய்வதாக இப்போது ஒரு 40-50 வருஷம் இவர்களுக்கு நிறைய யஞ்ஞ பாகம் கிடைக்கட்டும். அதற்காக பிரம்மாவும் சுப்பிரமணியரும் போய் கர்ம மீமாம்சையை நன்றாக விருத்தி பண்ணட்டும். அதிலேயே நம் காரியத்துக்கும் சாதகமாக கணிசமான அளவுக்கு பௌத்த நிராகரணமும் ஏற்படட்டும். அப்புறம் நாம் போகலாம். பௌத்தர்களும் ஏதோ ஒரு வழியில் ஞானம் மாதிரியே சொல்கிறவர்களானதால் நாமும் ஞானம் என்றே ஆரம்பித்தால் எது வைதிகம் எது அவைதிகம் என்று வித்தியாசம் புரியாமல் ஜனங்கள் குழும்பி போவார்கள். அதனால் முதலில் இவர்கள் போய் கர்மானுஷ்டானத்தால் பலமான வைதிக அஸ்திவாரம் போட்டுவிடட்டும். அப்புறம் நாம் போய் இந்த அனுஷ்டானங்களிலேயே ஆரம்பியுங்கள். அதனால் பக்குவமான பின் ஞானத்தில் போங்கள் என்று வைதிகமான ஞான மார்க்கத்தை எடுத்து சொன்னால் லோகம் குழப்பமில்லாமல் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் என்று நினைத்தே சுவாமி அந்த இரண்டு பேரை முதலில் அனுப்பினார் என்று வைத்து கொள்ளலாம். அதன்படி முதலில் சுப்பிரமணிய சுவாமியும் பிரம்மாவும் தங்கள் அம்சங்களால் குமாரிலப்பட்டராகவும் மண்டன மிஸ்ரராகவும் பிறந்து பௌத்தத்தை நன்றாக கண்டித்து கர்ம மார்க்கத்தை வளர்த்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.